கிருஷ்ணா. ஆரோக்கியமான ஆன்மாவிற்கு ஸ்ரீ கிருஷ்ண கதைகள் தரும் ஆன்மீக வைட்டமின்களுடன் என் அன்பான வணக்கங்கள். கிருஷ்ண பக்தர்களே, இன்றைய கதையின் மூலம் குருவாயூர் கண்ணனின் திவ்ய மேனி அனைவரையும் எவ்வாறு மயக்கும் வண்ணம் இருந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். முன்னொரு சமயம் ஒரு வயதான மூதாட்டி வாழ்ந்து வந்தாள். அவள் குருவாயூர் கண்ணனின் தீவிர பக்தை. அவள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குருவாயூரப்பனின் சந்நிதிக்கு சென்று தரிசனம் செய்து மனம் முருக வழிபடுவது வழக்கம். ஒரு நாள் சீவேலி தரிசனம் முடிந்து வீட்டுக்கு செல்லும் போது பெரும் காற்றுடன் கனமழை பெய்தது. அந்த நாட்களில் சாலை விளக்குகள் கிடையாது. இருட்டில் வழி தவறிவிட்டது. மிகுந்த கவலையோடு குருவாயூரப்பனின் நாமங்களை சொல்லிக்கொண்டே சென்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு சிறிய பையன் அவள் முன் தோன்றி, பாட்டி கவலைப்படாதீர்கள், உங்களை நான் வீட்டில் கொண்டு விடுகிறேன் என்று சொன்னான். மலையில் இருவரும் தெப்பமாக நனைந்து விட்டனர். பேசிக்கொண்டே பாட்டியின் வீட்டை அடைந்தார்கள். வீட்டை அடைந்ததும் அந்த சிறுவனுக்கு நன்றி சொல்லி, உன் பெயர் என்ன என்று கேட்டாள். அதற்கு அவன் கோபாலன் என்று சொன்னான். மூதாட்டி, நீ செய்திருக்கும் உதவிக்கு உனக்கு ஏதாவது நான் தர வேண்டும், என்ன வேண்டும் கேள் என்று சொன்னாள். அவனும், மழையில் என் துணி நனைந்து விட்டது, எனக்கு உம்முடைய புடவையிலிருந்து ஒரு கௌப்பினம் தாருங்கள் போதும் என்று கூறினான். அவள் சுற்றி பார்த்த பொழுது ஒரு சிவப்பு புடவை இருந்தது. அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை கிழித்து அவனிடம் கொடுத்தாள். அவனும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு சென்றான். அடுத்த நாள் காலை நிர்மால்ய தரிசனத்திற்காக சன்னதியின் கதவை திறந்த போது ஸ்ரீ கண்ணனுக்கு சிவப்பு வர்ண கௌபீனம் கட்டியிருப்பதைக் கண்டு அனைவரும் அதிசயித்தனர். முதல் நாள் நன்கு அலங்காரம் செய்யப்பட்ட கண்ணன் இப்போது எப்படி கௌபீனத்தோடு காட்சியளிக்கிறான் என்று ஆச்சரியமடைந்தனர். கண்ணனின் திவ்ய மேனி அனைவரையும் மயக்கும் வண்ணம் இருந்தது. அப்போது வழக்கம் போல் தரிசனத்திற்காக வந்திருந்த மூதாட்டியும் மகிழ்ந்து அனைவரிடமும் முந்தைய நாள் நடந்தவற்றை சொன்னாள். தன்னுடைய சிறிது கிழிந்த புடவையையும் காண்பித்தாள். அதன் கிழிந்த பகுதி குருவாயூரப்பனின் கௌப்பீனமாக இருப்பதைக் கண்ட அனைவரும் வியந்தனர். மூதாட்டி இந்த தெய்வீக நாடகத்தையும் குருவாயூரப்பன் தனக்கு அனுகிரகம் செய்ததையும் எண்ணி எண்ணி ஆனந்தித்தாள். அன்று முதல் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு இரவில் சிவப்பு கௌப்பீனம் சாற்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது. கிருஷ்ண பக்தர்களே, குருவாயூரப்பனின் மகிமையை கேட்டீர்களா? இக்கதை கேட்டமைக்கு மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.